உங்கள் உலகம் கரடுமுரடானது, மாசும் தூசியும் சேர்ந்தது. பைக்கர்ஸ் ஹெல்மெட் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்புக்கு மாறுங்க. சும்மா அதிரதுல வயசானாலும் ஒரு ஸ்டைலோ அழகு போல. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இந்த ஏஜ்லயும் நீங்க வந்து அந்த சூப்பரா வாக் பண்றது பார்த்தாக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஓல்ட் ஆயிட்டாரு, ஆனாலும் அவர் வந்து கெத்தா மாசாவே இருக்காரு. ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும். God bless you. நான் ஒரு சின்ன பொண்ணா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவர் இன்னும் நல்லா நடிப்பாரு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட அவர் இன்னும் எங்கா தான் இருப்பார். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே தலைவா. ரஜினிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே அவர் சூப்பர் ஸ்டார். ஹாப்பி பர்த்டே தலைவரே. ஹாப்பி பர்த்டே தலைவா. வந்து இப்ப வந்து ஓல்ட் ஆயிட்டாரு, ஆனாலும் அவர் வந்து கெத்தா மாசாவே இருக்காரு. சோ அதனால ரொம்ப பிடிக்கும். அவரோட மாசான அந்த ரியாக்ஷன்ஸ், அவரோட ஸ்டைல், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினியோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி சாங் தான் வந்து ரொம்ப மாசா இருக்கும். சோ அதுக்காகவே வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு தோணும். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் வந்து நீங்க எல்லாருமே அவரை கொண்டாடுறதுல, ஒரு சில பேர் அவர் வயசாயிருச்சு நடிக்க வேணாம்லாம் சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் இப்பயும் நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் நடிக்கிறாரு, அதே ஃப்ளோல தான் இருக்காரு. ஸோ அதனால அப்படி ஒன்றும் நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணால் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். எப்பவுமே நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி ஏ வலி தனி வலி சும்மா அதிரதுல. ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் அங்கிள். உங்களுடைய மூவிஸ் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே அதை வந்து போய் தியேட்டரில் மூவியில் கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம் எங்கள் ஃபேமிலியோட. உங்களோட மூவிஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக தான் இருக்குது. அது கண்டிப்பாக நிறைய கருத்துகள், நிறைய விஷயங்கள் சொல்லுதுன்னு நாங்கள் நம்பி தான் ஃபேமிலியோட பார்க்குறோம். நீங்கள் இதே மாதிரி இன்னும் மேலே மேலே நல்லா வளரணும். காட் பிளஸ் யூ. நான் ஒரு சின்ன பொண்ணாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும். முத்து படம் ரொம்ப பிடிக்கும். பாட்ஷா மூவி தான், ஏன்னா ஸ்டைலுக்காகவே பார்க்கலாம். 10 வாட்டி இல்லை, 20 வாட்டி கூட பார்க்கலாம். நாங்க ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஹாப்பி பர்த்டே தலைவா. எனக்கு ரொம்ப பிடிச்ச அவர் நடிச்சில ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப இன்ஸ்பயரான படம் வந்து நல்லவனுக்கு நல்லவன். அந்த படத்துல வர பாட்டு உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்து என் மானையர் பாட்டு வந்து அடிக்கடி அந்த பாட்டு தான் எனக்கு லைஃப்க்கு இன்ஸ்பிரேஷன், மேரேஜ் லைஃப்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது ஹாப்பி பர்த்டே சார், காட் பிளஸ் யூ. எல்லாரோடையும் உங்க படத்தை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இந்த படத்தை மிஸ் பண்ண மாட்டேன், எல்லா படத்துலையும் பார்ப்பேன். எல்லா படத்துலையும் உங்கள் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லவனுக்கு நல்லவன் ரொம்ப பிடிக்கும், பாட்ஷா ரொம்ப பிடிக்கும். படிக்காதவன், உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய யதார்த்தமாக அதை பேசுறது, ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? அத படையப்பா தான். சூப்பர் ஸ்டார்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவர் நல்லா நடிப்பாரு, அவர் நல்லா ஆக்ஷன் பண்ணுவாரு, சண்டை எல்லாம் நல்லா போடுவாரு, அதனால ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்க்கல, உன்னை பார்க்கலங்க, அதை பார்த்ததும் பேட்டி கொடுக்குறோம். ரஜினிகாந்த் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரஜினிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ரஜினிகாந்த் சார். உங்களை ஏன் பிடிக்கும்னா, இவ்வளவு வயசானாலும் கூட நீங்க வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணி நடிக்கிறீங்க. ஹாப்பி பர்த்டே அண்ட் லிவ் லாங். எந்த படம் ரஜினி சாரோட ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு அண்ணாமலை படம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டாம், அவருக்கு வயசாயிருச்சுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அப்படின்லாம் இல்ல. அவர் இன்னும் நல்லா நடிப்பாரு, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட அவர் இன்னும் எங்காதான் இருப்பாரு. சோ ஐ லவ் ரஜினிகாந்த் சார். உங்க பர்த்டே December 12 எப்பயுமே வந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருப்போம். ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு இருப்போம். இந்த வாட்டி முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டீங்க அண்ணாத்த. ஸோ ஃபஸ்ட், இவங்க படம் எந்த படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இல்லாமல் இருந்ததே இல்லை. அதுவும் பேட்டெல்லாம் 4 மணி ஷோ அந்த மாதிரி தான் பார்த்தா. இது ரொம்ப அந்த ராகவேந்திர சுவாமி உங்களுக்கு நீண்ட ஆயுள் எல்லாத்தையும் கொடுத்து இன்னும் உங்களை நிறையா படம் எடுத்து நடித்து இன்னும் எங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நாங்கள் எங்கள் ஃபேமிலி முழுக்க நாங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறோம். ரஜினி வந்து நல்ல நடிகர். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பாஷா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவர். சின்ன வயசில் தான் உங்கள் படத்தை பார்த்து பார்த்து பயந்து பயந்து வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு படம் சந்திரமுகி. ஃபஸ்ட்டு படம் சந்திரமுகியா? நான் பார்த்த படம். நீ பார்த்த? நான் பார்த்த படம் சந்திரமுகி. அது பார்த்து பயந்து 2 நாள் ஆச்சு. ஒழுங்காக அவருக்கு ஃபீவர் ஆகி அப்படி ஒரு ஆக்டிங்கு, அவ்வளோ ஒரு இது. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. இன்னைக்கு என் பர்த்டே தலைவா. உங்கள் உலகம் கரடுமுரடானது, மாசும் தூசியும் சேர்ந்தது. பைக்கர்ஸ் ஹெல்மெட் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்புக்கு மாறுங்க.